வெல்கம் டு இந்தியா சமையல். மாநில மனித உரிமைகள் ஆணையம்லேருந்து நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. விருப்பமாக இருந்தால் வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்தவரையில் ஆஃப்லைன் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலிமா தான் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான லாஸ்ட் டேட் ஜனவரி 20 நீங்கள் சென்ட் பண்ணிடணும். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும், யாரெல்லாம் எலிஜிபிள், இது எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளிகேஷன் லிங்க், இது எல்லாமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மாநில மனித உரிமைகள் ஆணையமில் நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன பதவிகளுக்கு அறிவிச்சிருக்காங்க, என்னென்ன போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, அதாவது ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு கிரேட் 3, டைப்பிஸ்ட்டு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, நைட் வாட்ச்மேன். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப கம்மியாக இருக்கே ப்ரோ, எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது அப்படின்னா, விருப்பமாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் வேகன்சி கம்மியாக இருக்குது, எதுக்கு அப்ளை பண்ணுறது, ஸோ வேணாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ நீங்கள் விருப்பமாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சென்னை தமிழ்நாட்டில் தான் இருக்கும். ஸோ சென்னையில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சென்னையில் இருக்குது, சென்னையில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏஜ் லிமிட், யுவர் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா 18 to 30 வயசுக்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். பிசி அண்ட் எம்பிசி, அதாவது பிசி, பிசி முஸ்லீமு, எம்பிசி, இந்த கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 18 to 34 இருந்தால் அப்ளை பண்ணலாம். எஸ்சிஎஸ்டி பிரிவினராக இருந்தீங்கன்னா 18 to 37 இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ சேலரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு கிரேட் 3, ஸோ 20 to 65,000 இருக்கும். அதாவது ஒரு மாதத்துக்கு நீங்கள் 65,000 வரையும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அடிப்படை சம்பளம் 20,000 ரூபாய் இருக்கும். மாதத்துக்கு 65,000 வரையும், ஒரு மாதத்தில் 65,000 வரையும் நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இறுதி சம்பளம் இது, அடிப்படை சம்பளம் 20,000 ரூபாய் இருக்கும். டைப்பிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 19 to 62, ஒய்ஏக்கு 15 to 50,000, நைட் வாட்ச்மேனுக்கு 15 to 50,000. வேகன்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ விருப்பமாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு கிரேட் 3, இதில் ஒரு 2 வேகன்சி, டைப்பிஸ்ட்டில் 1 வேகன்சி, ஓஏல 6 வேகன்சி, நைட் வாட்ச்மேனில் 1 வேகன்சி. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு கிரேட் 3, இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணி ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சிருக்கணும். அது போக இங்கிலீஷ் அண்ட் தமிழில் டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கணும். போத் லோயர் அண்ட் ஹையர் ரெண்டும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். கம்ப்ளீட் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா, சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப்பிஸ்ட் 10th பாஸ் பண்ணி இங்கிலீஷ் அண்ட் தமிழ் டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கணும். போத் லோயர் அண்ட் ஹையர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஓஏக்கு நீங்கள் 8th பாஸ் பண்ணி ஏபிள் டு ரைட் பைசைக்கிள், ஸோ சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நைட் வாட்ச்மேனுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு அதிகபட்ச குவாலிஃபிகேஷன்ஸ் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் நீங்கள் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சாலே இந்த நைட் வாட்ச்மேனுக்கு அப்ளை பண்ணலாம். செலெக்ஷனில் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில்லு, இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ரிட்டன் டெஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ உங்கள் போஸ்டிங் ரிலேட்டட் தான் கேட்பாங்க. 10th லெவலில் தான் இருக்கும், ஆப்ஷன் மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு, இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பேமெண்ட் ரிசிப்ட் அதெல்லாம் எதுவுமே அட்டாச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அது கூட தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணால் மட்டும் போதும். அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் எதுவும் நீங்கள் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பேஜோட எண்டில் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருப்பேன், இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். மாநில மனித உரிமைகள் ஆணையம், இது வந்து சென்னையில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சென்னையில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மேலே தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கான லொக்கேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் படித்து பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுலாம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணணும் அது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்கில் அதை தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏஜ் ப்ரூஃபுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. பர்த் சர்டிஃபிகேட், பிறப்பு சான்றிதழ் இல்லை அப்படின்னா நீங்கள் 10th மார்க்ஷீட் அட்டாச் பண்ணிக்கலாம். 10th மார்க்ஷீட்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ 10th மார்க்ஷீட் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொல்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அந்த ஜெராக்ஸ் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த ஜெராக்ஸில் உங்கள் சிக்னேச்சர் போட்டிருக்கணும். தொழிற்கல்வி சான்றிதழ், டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட்டு, அதுக்கடுத்து உங்கள் 10th மார்க்ஷீட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலரிடமிருந்து கெஜட்டட் ஆஃபீஸர் பெறப்பட்ட மனுதாரரின் புகைப்படத்துடன் கூடிய நன்னடத்தை சான்று, அதாவது கெஜட்டட் ஆஃபீஸர் மூலிமா இந்த காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காண்டாக்ட் சர்டிஃபிகேட் ஆல்சோ நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஜெராக்ஸ் தான் அட்டாச் பண்ணணும். அந்த ஜெராக்ஸில் உங்கள் சிக்னேச்சர் போட்டிருக்கணும்.
ஸோ இது எல்லாமே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் அட்டாச் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும். செயலாளர், மாநில மனித உரிமைகள் ஆணையம், தமிழ்நாடு, எண் 143 BS குமாரசாமி ராஜா சாலை, கிரீன்வே சாலை, சென்னை 600028. ஸோ இந்த அட்ரஸ்க்கு பதிவு அஞ்சல் ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலிமா அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட்டோடு நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பதிவு அஞ்சல் ஒப்புகை அட்டையுடன் அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் டேட் January 20, 2023 நீங்கள் சென்ட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கான சேலரி, ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இடஒதுக்கீடு, ஸோ ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் வேக்கன்சி பிரிச்சிருப்பாங்க. பிசி, பிசி முஸ்லீமு, யுவாரு, ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்டிங்கில் உங்கள் கேட்டகரிக்கு வேகன்சி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதை டீட்டெயிலாக அந்த டேபிளர் காலமில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஜூம் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், இதில் கிளியராக தெரியல. ஸோ அதுக்கடுத்து உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு, இந்த நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட் பேஜில் அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சிஸ்டமில் இதை பார்த்து நீங்கள் டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஏதாவது ஒரு லாங்குவேஜில் டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு உங்கள் கைப்பட தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் ஃபில் பண்ணணும். ஸோ மேலே இப்போ எடுத்த மாதிரி ஒரு கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர், ஸோ எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, ஸோ போஸ்ட் நேம் ஃபில் பண்ணுங்கள். விண்ணப்பதாரரின் சாதி மற்றும் மதம், அதாவது உங்கள் கம்யூனிட்டி ரிலீஜன் வந்து கேட்டிருக்காங்க, ஸோ உங்கள் கம்யூனிட்டி வித் ரிலீஜனோட மென்ஷன் பண்ணுங்கள். விண்ணப்பதாரரின் பெயர், ஸோ உங்கள் 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபில் பண்ணுங்கள். தகப்பனார் அல்லது கணவர் பெயர், உங்கள் ஃபாதர் அப்படின்னா ஹஸ்பண்ட் நேம் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். பிறந்த தேதி மற்றும் வயது, உங்கள் டேட் ஆஃப் பர்த்து வித் ஏஜோடு நீங்கள் ஃபில் பண்ணணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து நிரந்தர முகவரி, தகவல் அனுப்பப்பட வேண்டிய முகவரி, ஸோ உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ்ஸு, போஸ்டல் அட்ரஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தால் சேம் அதே நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கலாம். பணி முன் அனுபவம், நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்டிங் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஃபில் பண்ணுங்கள், எல்லாம் விட்டுருங்க. இன்கேஸ் நீங்கள் ஓயவா ஏதாச்சும் ஒரு ஆஃபீஸில் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை பற்றி ஃபில் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா விட்டுடலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தவரையில் நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்டிங் ரிலேட்டடாக தான் இருக்கணும், வேறு ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்டிங் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இதில் நீங்கள் ஃபில் பண்ணணும், இல்லை அப்படின்னா நோ வந்து ஃபில் பண்ணுங்கள். இணைத்து அனுப்பப்பட வேண்டிய சான்றிதழ்களின் விவரம், ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணுறீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணிவிட்டு விண்ணப்பதாரரின் கையொப்பமில் உங்கள் சிக்னேச்சர் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அந்த தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி January 20 சென்ட் பண்ணிடணும். அதுக்கான அட்ரெஸ்ஸு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும் அதெல்லாமே பார்த்துட்டோம். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.